அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான டொனால்டு ட்ரம்ப் மேலே இன்னைக்கு காலையில ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கலந்துக்கிட்ட பொழுது துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டொனால்டு ட்ரம்ப் மேலே எற்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இப்போ டொனால்டு டிரம்பினுடைய நிலைமை என்ன சோ என்னதான் அங்க நடக்குது இந்த மாதிரி பல விஷயத்தை பத்தி ரொம்ப டீடைலா இந்த வீடியோல பார்த்தறலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போறலாம் முதல் விஷயமா அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான டொனால்டு டிரம்ப் மேல இன்னைக்கு காலையில ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஐந்து முறை அவர் அவரை நோக்கி வந்து துப்பாக்கி குண்டுகள் சுடப்பட்டதா சொல்லப்படுது என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப்போகுது இது அமெரிக்காவுக்கு மட்டும் முக்கியமான தேர்தல் கிடையாதுங்க இந்த உலகம் முழுவதும் இப்ப பல போர்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இதுல எல்லாத்திலயுமே அமெரிக்காவினுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறதும் பெரிய அளவுக்கு இருக்குது சோ இந்த அதிபர் தேர்தல்ல அடுத்து யாரு ஜெயிச்சு வர்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அமெரிக்காவினுடைய தலையெழுத்து மட்டும் இல்லாது இந்த போர்களினுடைய தலையெழுத்தும் எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அதிபர் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜோ பைடன் நிக்கிறா இன்னொரு பக்கம் முன்னாள் அதிபரான டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு சூடுபிடிச்சிருச்சு அதன் அரசியல் தலைவர்கள் பல இடங்களையும் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறத ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் தாங்க டொனால்டு ட்ரம்ப்பும் இன்னைக்கு காலையில் அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படி அவருடைய பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரம்ப் ஆதரவாளர்களும் அங்கே குழுமி இருந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு எங்கிருந்து வந்துச்சுனே தெரியாமல் ஐந்து துப்பாக்கி குண்டுகள் ட்ரம்ப்பை நோக்கி வந்திருக்குது ஜஸ்ட் துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும் தான் அங்கே இருந்திருக்குது யார் சுடுறாங்க எங்கிருந்து அந்த துப்பாக்கி குண்டுகள் வந்திருக்குது அப்படிங்கிறத யாராலுமே டக்குன்னு கணிக்க முடியல ஆனால் டக்குன்னு சுதாரிச்ச ட்ரம்ப்பினுடைய பாடி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை சேஃபாக வந்து எஸ்கார்ட் பண்ணி அங்கிருந்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பயுமே கூட ட்ரம்ப்புக்கு காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட தகவல்கள் வந்திருந்தது அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்த பொழுது அங்கிருந்த ஒரு கண்ணாடி உடஞ்சிருச்சு அந்த கண்ணாடி உடஞ்சு வந்து ட்ரம்ப்போட காலில் கிழிச்சிருக்கதே தவிர அவருக்கு எந்த ஒரு குண்டடியும் படல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சேஃபா தான் இருக்கிறா அப்படி ஆனா இந்த துப்பாக்கி சூடு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில பல கேள்வியும் ஏற்படுத்தியிருக்குது சரிப்பா இதெல்லாம் ஓகே மேல எதுக்காக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் பத்தி நல்லாவே தெரியும் அமெரிக்க அதிபர்கள்லேயே ரொம்பவே வித்தியாசமான ஒரு நபராக டொனால்டு ட்ரம்ப் பார்க்கப்படுறார் இதற்கு முக்கிய காரணமாக டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் சொல்றது என்ன அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதா பல அமெரிக்கர்களும் நம்புறாங்க வேற ஏதோ இல்லைங்க பென்டக அமைப்பு தான் இந்த அமைப்பு தான் அமெரிக்காவினுடைய எல்லா முடிவுகளையும் தீர்மானிக்கிறதாகவும் என்னதான் அதிபர்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் கையில உண்மையான பவர் அப்படிங்கறது இல்லை அப்படின்னு சொல்லியும் இவங்க எல்லாமே நம்புகிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு அமெரிக்க அதிபர் மீது துப்பாக்கி சூடு நடக்கிறது இது முதல் முறை கிடையாதுங்க ஆல்ரெடி நான்கு அமெரிக்க அதிபர்கள் துப்பாக்கி சூடு மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க அபர்ஹாம் லிங்கனில் ஆரம்பித்து ஜான் ஆஃப் கென்னடி வரைக்கும் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது நீளும் ஸோ இவங்க எல்லாருமே கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணமாக அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிற அமைப்பு சொல்கிறத கேட்டு இந்த நான்கு நபர்களும் நடந்துக்கல அபர்ஹாம் லிங்கன் ஆகட்டும் ஜான் ஆஃப் கென்னடி ஆகட்டும் அவங்க சுயமாக சிந்திச்சு செயல்பட்டாங்க அது இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு பிடிக்கல காரணம் அவங்க நினச்சதை வந்து டீப் ஸ்டேட்டால் இவங்களை வச்சு நடத்திக்க முடியல ஸோ அதனால் அவங்களே பிளான் பண்ணி இந்த நான்கு அமெரிக்க அதிபர்களையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அதுலேயும் முக்கியமாக ஆஃப் கென்னடியினுடைய கொலை வழக்கில் சிஐஏவினுடைய கைகள் பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான அமெரிக்கர்கள் நம்புகிறாங்க அந்தளவுக்கு இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயத்தில் அமெரிக்கர்களுக்கு நம்பிக்கை உண்டு டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க டொனால்டு ட்ரம்ப்பும் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த டீப் ஸ்டேட் சொன்னதை கேட்டு நடந்துக்கல அவரு சுயமா செயல்பட்டாரு உதாரணத்துக்கு ரஷ்யாவை எடுத்துக்கோங்க ரஷ்யா கூட சுமூகமா போனாரு வடகொரியா கூட ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தி வடகொரியாவுக்குள்ளேயே எல்லாம் போயிட்டு வந்தார் வேற எந்த அமெரிக்க அதிபர்களும் அந்த அளவுக்கு க்ளோஸா போனதில்லை இவரளவுக்கு வடகொரியா கூட சண்டையும் போட்டதில்லை மாதிரி இவர் வந்து சுயமா செயல்பட்டது டீப் ஸ்டேட்டுக்கு பிடிக்கல தான் இவர் எப்படியாச்சும் ஆட்சியில இருந்து தூக்கணும்னு சொல்லி பல விஷயங்களையும் பண்ணாங்க நினைச்ச மாதிரி அதை சாதிச்சுட்டாங்க அதன் பிறகு ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தாரு இப்ப பாருங்க ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம் நடக்குது இஸ்ரேல் ஒரு பக்கம் போர் நடக்குது இன்னொரு பக்கம் வடகொரியாவுக்கு எதிராக பல விஷயங்களையும் அமெரிக்கா ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாரு மறுபடியும் இந்த டீப் திட்டங்கள் எல்லாம் பாலா போயிடும் அதனாலதான் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வர விடாம தடுக்கிறதுக்காக இப்பயும் பல விஷயங்கள் பண்ணாங்க உதாரணத்துக்கு அவருக்கு எதிராக ஒரு கேஸை போட்டு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே நிக்க விடாம தடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே பழிக்கலை பல ஆயிரக்கணக்கான அமெரிக்கா மக்களும் இப்ப டொனால்டு டிரம்ப் பக்கம் திரும்பிட்டதுனால எங்க இவர் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்துல இப்போ டொனால்டு டிரம்ப கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது டொனால்டு டிரம்போட ஆதரவாளர்களுடைய குற்றச்சாட்டு அதுவே எதிர்தரப்புல இருக்கிறவங்க அதாவது ஜோ பைடன் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா

அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிட்டே இருந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நபர் இமீடியா போலீஸ்கிட்டயும் டொனால்டு ட்ரம்ப்போட பாடி கார்ட்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் இங்க ஒருத்தர் வந்து சஸ்பீசியா நடந்துக்கிறாரு எதுக்கு கொஞ்சம் பாத்துருங்க டொனால்டு டிரம்ப் உடனடியாக பண்ணல அந்த நபர் யாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அட்லீஸ்ட் டொனால்டு ட்ரம்ப்போட பாடி கார்ட்ஸாச்சும் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்களுமே எதையுமே கண்டுக்கல ஸோ இதுதான் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒருவேளை உண்மையிலுமே டொனால்டு ட்ரம்ப் இருக்க ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா செக் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சுடுறதுக்கு ஒரு ஆளை இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவன் வந்து இந்த டைமில் இந்த இடத்துல கூறி வச்சு சுடுவான் அப்போ நம்ம வந்து சேஃபாக ட்ரம்ப் எஸ்கார்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அப்படியே படல ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் கிழிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க எது எப்படி பார்த்தாலும் ஆல்ரெடி நான்கு அமெரிக்க அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில டொனால்டு ட்ரம்ப் மேலேயும் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அரசியல் களத்துல பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது கண்டிப்பாக ஜோ பைடன் கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லையா ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப்னால தான் இந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா டக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வருவாங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்லாம் வந்த பிறகு நம்ம கிளீனாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது டொனால்டு ட்ரம்ப் திட்டமிட்டு நடத்தின நாடகமா இல்லை அவர் இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிற அமைப்புக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த டீப் ஸ்டேட் இவரை கொள்றதுக்கு நினைக்கிறதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க so நன்றி